ஹாய், என்னோடய பேர் பிரியா. நான் வந்து சவுதி ப்ரொமோட்ரிக் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்பில் பாஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது யாருக்கு அப்படின்னா, சுபாஷ் சாருக்கும் ஒயிட் போர்ட் டீமுக்கும் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன ஒரு ஐடியாவே கிடையாது. க்வெஸ்சன்ஸ் எப்படி வரும், என்ன மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. நம்ம வந்து நார்மலாக என்ன நினச்சிக்குவோம், தியரி படித்தா போதும், ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் படித்தா போதும், ஓல்டு க்வெஸ்சன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம எழுதும்போது தான் தெரியும் எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் போர் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணேன், நான் எக்ஸாம் எழுதுனேன், எனக்கு வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா ஒரு 10 questions தான் வந்துச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 2 10 questionsல் 10 questions மட்டும் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா, பேலன்ஸ் 200 questionsும் நம்மளே தான் யோசிச்சு நம்மளே தான் எழுதணும். நான் வந்து சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணேன், எனக்கு வந்து க்வெஸ்டின் டிஸ்கஷன், ஏன்னா சாரோட கிளாஸில் இண்டிவிஜுவல் கிளாஸ், தியரி, க்வெஸ்டின் டிஸ்கஷன் மூணுமே இருக்கு. க்வெஸ்டின் டிஸ்கஷனில் சார் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட்டு தியரி பேஸில் எனக்கு க்வெஸ்சன்ஸ் வந்துச்சான்னு எனக்கு தெரில. அதே மாதிரி க்வெஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்துச்சான்னு கூட எனக்கு தெரில. அந்தளவுக்கு க்வெஸ்டின்ஸ் இருந்துச்சு, எங்கேருந்து கேட்டிருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரில. சார் சொல்லி கொடுத்துருந்தாங்க க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும், நம்ம இந்த மாதிரி தான் அதுலேருந்து ஆன்சர் எடுத்துக்கணும். அவங்க நிறைய சினாரியோ பேஸ்டாக இருக்கட்டும், தியரி பேஸ்டாக இருக்கட்டும், க்வெஸ்சன்ஸ் வந்து நிறையவே நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே எடுத்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதை வச்சு மட்டும்தான் சாரோட ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் பாஸ் பண்ணனே. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக நீங்களும் ஒயிட் போர்டும் இல்லை அப்படின்னா நான் பாஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். Thank you so much.